பல ஆண்டுகளாக சென்னை வாசிகள் ஆவலுடன் எதிர்பார்த்த மெட்ரோ ரயில் சேவையை முதல்வர் ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக ஆலந்தூரிலிருந்து கோயம்பேடு வரை இயக்கப்பட்ட மெட்ரோ ரயில் தடத்தில் மிக ஆர்வத்துடன் பொதுமக்கள் பயணித்தனர். மெட்ரோவில் அவர்களுடன் ஓர் உற்சாக பயணம் இதோ. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல் முதல்ல சென்னைக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இது மக்களுக்கு வந்து டைமை நல்லா சேவ் பண்ணி கொடுக்கும், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இது முன்னாடி வந்து சபர்பன் ட்ரெயின்லேயே போய் பழகிறவங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக டெஃபினெட்லி சென்னைக்கு இது ரொம்ப பெரிய சேஞ்சாக இருக்கும். T17 ஒரு பஸ் தான் இருந்தது, இங்கே தான் கவர் பண்ண ஒரு 1/2 hour மேலே ஆகும், 15 நிமிஷத்தில் போகுங்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே டைம் சேவிங்காக இருக்கும். போக போக சென்னை பீப்புளுக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த மெட்ரோ ரயிலில் ட்ராவல் பண்ணுறது வரலாற்று தெரிஞ்சிருக்க நேரம் நினைக்கிறோம். இந்த ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து எல்லாருமே ரொம்ப பிடிச்சது, ரொம்ப வந்து ஸ்டார்ட் ஆகல, எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் த பெஸ்ட், யூஆர் ஆல் வெரி எக்ஸைட்டட் அண்ட் செம சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நிஜமே சூப்பராக இருக்கு. வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த ரைட். நல்லா சூப்பராக இருந்தது, எந்த ஒரு ஷேக்குமே எதுவுமே தெரில, நல்லா ஜாலியாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆல்ரெடி டெல்லியில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அப்போவே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது எப்போது சென்னையில் மெட்ரோ ரயில் வரும் அப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ப்ரவுட் டு பி சென்னை. மக்கள் எல்லாம் இந்த கோயம்பேடு வரவங்க நல்லா ஜாமான் வாங்கிட்டு போவாங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒர்க்கு நல்ல உதவியாக இருக்கும். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ட்ரெயினில் வந்தது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு, சீக்கிரமாக வந்துட்டோம், அதனால எந்த டிராஃபிக்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து பூக்கடை வச்சிருந்தேன் வேளச்சேரியில. இந்த ட்ரெயின் விட்டது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பஸ்ஸில் போகிறதுக்கு எப்படி 1.5 hours, 1.5 hours ரொம்ப டிராஃபிக் வேற. இந்த இதில் போனோம்னா நாங்கள் ரொம்ப சீக்கிரம் போயிட்டு வாயில் வந்து வியாபாரம் பண்ணி ரொம்ப நன்றி எடுக்கிறோம். ரொம்ப நன்றி அம்மாவுக்கு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் பாராட்டணும். எந்த அளவுக்கு அழகான ஸ்கீமை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. பொதுமக்களுக்கு தான் வாழ தான் வாழ தான் குடும்பம் வாழன்னு பார்க்கல, பொதுமக்களை தான் அம்மா பார்க்குறாங்க. வந்து இந்த பொதுமக்கள் இந்த தாய் நிரந்தரம் காலகாலமாக சிறப்போட செயல்பா சிறப்போட திறமையோடும் சென்னை மாநகர மக்களின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தொடங்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தால் பலதரப்பு மக்களும் பயனடைய, கட்டண தொகை இன்னும் குறைவாக இருக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ட்ரெயின் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நல்ல ஆர்கிடெக்சர் டிசைன் அண்ட் குரூப் ஃபுட் இன்ஜினியர் வாஸ் டன் திஸ் ஜாப். டிராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கு. ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனோட ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. ஃபேர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மேபி ஒரு மந்த்லி காசு மாதிரி பாஸ்னர் ப்ரொவைட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். 10 rupees நாங்கள் மினிமம் டிக்கெட்டு. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தான் தெரியுது, போக போக பழகிடும்.